ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கீங்களா? நாங்க வந்து வீட்டுல வந்து மளிகை சாமான் எல்லாமே காலி ஆயிடுச்சு, அதனால வந்து டிமார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்க வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல ஹெலஹங்கா டிமார்ட் இருக்கு. இப்ப நாங்க ரீச் ஆயிட்டோம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லா க்ரோசரி ஐட்டம்ஸுமே வச்சுருக்காங்க. இந்த செக்ஷனில் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஆர்டிஃபிஷியல் வேஸ் ஃப்ளவர்ஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது. பாட்டு பார்த்திங்கன்னா வந்து 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ளோர் பாட், ஹேங்கிங் பாட், அப்புறம் ஹுக் பாட். இதெல்லாமே கலர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறைய இருக்குது. வெள்ளை கூட குவாலிட்டி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் லேண்டன் லேம்ப்ஸுமே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ட்ராவல் பேக்ஸோட கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆஃபருமே வச்சுருக்காங்க. இந்த செக்ஷனில் ஃப்ளோர் மேட்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. இங்கே பூஜை ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஷாப்பிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங்க்கு வந்துட்டுருக்கோம். ஷாப்பிங் முடிஞ்சு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மேகி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எங்கள் பசங்களோட ஃபேவரட்டுன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்களே போயிட்டு டேலியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பாங்க. ஸோ இதை வந்து சைடில் வைக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய். ஸோ இதையுமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சோயா இருக்குது. இந்த சோயா பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதை வச்சு பலாவ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மஞ்சள் தூள் காலியாகிடுச்சு, அதனால ஸோ நான் மஞ்சள் தூளியுமே வாங்கிட்டு வந்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீரகம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மில்லட் ரைஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப நிறைய இருக்குது. இது ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் நார்மலாக அரிசியை வாங்கி சமைக்கிறத விட இந்த மில்லட் ரைஸை வாங்கி நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பேக்கெட்லாமே பாருங்க, வந்து தினையன் போட்டிருக்கு, தினை அரிசி. இதையுமே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து எப்போவுமே வந்து ராக் சால்ட்டு தான் வாங்குவேன். கிறிஸ்டல் சால்ட் எதுவுமே யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நார்மலாக நான் நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து சேமியா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சேமியா பார்த்தீங்கன்னா உப்புமா பண்ணுறதுக்கு, ஒரு சில டைம் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் பாயாசமே பண்ணி கொடுப்பேன் பசங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா லூஸில் நான் வந்து துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாம்பாருக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோ வந்து 110 ருபீஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டோ. ஸோ இது என் பசங்களோட ரொம்ப ஃபேவரட் வந்து ஆக்டோ. ஸோ இதில் நான் குக்கரில் போட்டு பாப்கார்ன் செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு. அதுக்கப்புறம் கடுகுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சன்னா தால், அதாவது வந்து ப்ரௌன் பட்டாணி இருக்கும் பார்த்திங்களா, இது சுண்டல் செய்கிறதுக்கு இல்லைன்னா வந்து மசாலா குழம்பு செய்கிறதுக்குமே நான் இதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மில்லட் ரைஸ். ஆக்சுவலாக நான் வந்து 3 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் இந்த மில்லட் ரைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கல் உப்புமே வந்து நான் 2-3 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா கசகசா. ஸோ இதை நான்வெஜ் ஏதாவது பண்ணும்போது வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உளுத்தம் பருப்பு வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இந்த உளுத்தம் பருப்பை பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வாங்கும் போது முழு பருப்பை தான் வாங்குவேன். எனக்கு வந்து முழு பருப்பு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு வடை செய்கிறதுக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை மாவு. எப்போவுமே வந்து நான் கோதுமை மாவை வந்து வாங்க மாட்டேன். ஆக்சுவலாக கோதுமையாக தான் வாங்கி அரைப்பேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து 20 டேஸாகவே வந்து மழையாக இருக்கிறதுனால, வெயில் இல்லாததுனால நான் இந்த டைம் மாவாகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மிளகு. ஸோ மிளகு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் இருக்குது ஆக்சுவலாக இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லவங்கம். இந்த மாதத்துக்கு தேவையான அளவு
க்ராசரி ஐட்டம்ஸை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிச்சன் ஐட்டம்ஸுமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு, ரொம்ப நாளாகவே வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 350 ரூபீஸ் இருக்குது. பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது, நிறைய கலர்ஸ் இருந்தது இதில் பார்த்தோம்னா. ஸோ நான் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு பாருங்கள். இந்த பிளேட்டை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதையுமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 45 ரூபீஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் இந்த பிளேட்டை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதனோட காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, 80 ரூபீஸ். அதனால வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விளக்கு. விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்குது இதில். இதனோட காஸ்ட் வந்து வெறும் 50 ரூபீஸ் மட்டும்தான். நல்லாயிருக்கு இது. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது ஆஃபர் இருக்குது, ஸோ அதனால் வந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து சாக் இருக்குது, 2-3 இருக்குது. பட் அது ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த சாக்கையுமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுல்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் வாங்கணும்னு ஒரு ஐடியாவே இல்லை எங்களுக்கு. ஸோ அங்கே போய் பார்த்த உடனே வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருந்தது. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 29 ரூபீஸ் மட்டும்தான். ஸோ இந்த பவுல்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 பவுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ் வந்து இவ்வளோ தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.